வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்து ரூபாய் 2014. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர்னால இமலையன் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்வென்ச்சர் டூரரை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சுசுக்கி நாங்களும் வந்து சளைச்சவங்க இல்லைன்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டூரர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த பைக் வந்து வரப்போகுது. ஓண்டா நாங்களும் வந்து அட்வென்ச்சர் லான்ச் பண்ணுறோன்னு கடமைக்கு வந்து டிசைன் மட்டும் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி உங்களுக்கே தெரியும், ஆர்னெட்டை வந்து லைட்டாக பட்டி டிங்கரிங் பார்த்து நாங்களும் ஒரு அட்வென்ச்சர் டூரர் இறக்கணுன்ற மாதிரி வந்து இறக்குனாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரராக வந்து இருக்காது. அதே போல் வந்து சுசுக்கி வந்து பண்ணியிருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. அவங்க வந்து ஓரளவு டீசெண்டான சேஞ்சஸ் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அட்வென்ச்சர் டூர்ன்னு எல்லா பைக் பிராண்டும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பைக் லைனப்லேயே வந்து ஓரளவு நல்ல சேல்ஸில் இருக்க பைக் இன்ஜினை வந்து அவங்க இந்த அட்வென்ச்சர் டூரருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுசுக்கி சிக்ஸர் எஸ்எஃப் 250 இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீ ஸ்டாம்ன்ற இந்த அட்வென்ச்சர் டூரில் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுசுகி சிக்ஸர் எஸ்எஃப் 250 இருக்க சேம் இன்ஜின் தான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 249 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் கூலிங் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா ஆயில் கூலிங்கான்னு நினைக்காதீங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து சிக்ஸரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சிஸ்டம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் கூலிங்க்கு ஈடான ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஆயில் கூலிங் வந்து பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ரேடியேட்டர் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26.5 பிரேக் ஆர்ட்ஸ், 9300 rpm, டார்க்குன்னு பார்க்கும்போது 22 Nm, 7300 rpm வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 6-pin manual கியர் பாக்ஸ் வந்து தராங்க. நெக்ஸ்ட் வண்டியோட ஃபோர்க் செட்டப் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் அப்சர் வந்து தராங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120mm வந்து ட்ராவலிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட டயர் சைஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100x90 19-inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ரியரில் பார்க்கும்போது 140x70 17-inch அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் வீலில் கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோட் ஃபீலிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 205mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். வண்டியோட சீட் ஹைட் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 835mm வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவு நல்ல டீசெண்டான ஹைட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35-37 வந்து தாராளமாக இந்த பைக் வந்து தரன்றப்பன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 35 வந்து நம்ம வந்து இந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 137+ வந்து போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியோட வெயிட்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 167 kgs வந்து தராங்க. நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக் செட்டப் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 320mm டிஸ்கோ, ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 230mm டிஸ்கோ வந்து தராங்க. சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கானம் இருக்குது, அது வந்து வீடியோட எண்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன் என்ன கானம் இருக்குன்னு. ஆனால் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து 3 color variant வந்து இருக்குது. ஸோ என்னென்ன கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லோ, பிளாக், ஆரஞ்சுன்னு 3 color variant வந்து தராங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3 கலரில் வந்து எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த 3 கலரில் வந்து எந்த கலரை வாங்குங்கிறது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக இருக்க எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓட கொடுத்துருக்காங்க, ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபீல் கேஜ், அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் அலர்ட், அப்புறம் வந்து மெசேஜ் அலர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அலர்ட், இது மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ பேட்டரி, ஃபோனோட பேட்டரி லெவல் வந்து காட்டணும். ஸோ அப்புறம் 10x10 நேவிகேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி ஸ்லாட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலே வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் வந்து ஒரு ஸ்லீக்கான டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எல்இடியில் தான் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வண்டியோட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலைஜெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து வண்டியோட ஃப்ரண்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பிராண்டிலும் எப்படி பண்ணுவாங்களோ அதே தான் இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. கேடிஎம்மில் எப்படி டியூக்லேருந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிக்சரில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஜிக்சர் 150 அந்த ஃப்ரண்ட் இது எடுத்து அதில் வந்து ஒரு செமி ஃபேரிங் லுக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலைஜனில் வந்து இருக்குது. ஸோ ஓரளவு டீசெண்டான ஒரு விண்ட்ஷீல்டை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் வண்டியோட லுக் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு செமி ஃபேரிங் டிசைனில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா செம ஷார்ப்பான ஒரு டிசைனே சொல்லலாம், செம மஸ்குலரான ஒரு வண்டினே சொல்லலாம். ஸோ செம மஸ்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஃப்ரண்ட் டு பேக் வந்து செம ஷார்ப்பான ஒரு எஜ்ஜாக இருக்கு. நெக்ஸ்ட் இதில் இருக்க கார்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க சஸ்பென்ஷன் தான் சொல்லணும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராவல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 120mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆஃப் ரோட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து டெய்லியும் வந்து ஆஃப் ரோட் பண்ண போகிறது கிடையாது, இருந்தாலும் ஆஃப் ரோடிங் போகும்போது அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க பிளாஸ்டிக் தான் சொல்லணும். ஸோ ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து எந்த அளவு இருக்கும்னு தெரியாது, இருந்தாலும் வந்து ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பைக் வந்து ஸ்லிப்பாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து உடையிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கிராஷ் கார்டு இதுமாதிரி வந்து ஆட் பண்ண வேண்டியதாக ஓண்டா மாதிரி வெறும் டிசைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி ஏமாற்றாமல் சுசுக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு அட்வென்ச்சருக்கான சேஞ்சஸும் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன தான் ஜிக்சர் இன்ஜின் எடுத்தாலும் ஒரு அட்வென்ச்சர் தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வண்டியோட ப்ரைசிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் 2.11 lakhs வந்து வருது. ஸோ ஆன் ரோட் வரும்போது எப்படி பார்த்தாலும் 2.15 lakhs வந்து கண்டிப்பாக இந்த பைக்குக்கான ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் ப்ரைசிங் தெரிஞ்சோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.